ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே காலை மன்னன் நேயர்களாகிய உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் என்னையும் இதை பார்த்து கொண்டிருக்க யாவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. இந்த 1609வது காலை மன்னா நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக நான் மிக முக்கியமான காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அது யாருக்கென்று பார்க்கும்போது சபையில் இருக்கிற டீனேஜ் தம்பிமார்களுக்காக, டீனேஜ் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். அவர்கள்தான் சரியான பாதையில் வர வேண்டும். அந்த பிள்ளையுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுவோம். தேவன் பெரிய காரியங்களை சபைகளிலே செய்வாராக. இந்த 1609வது காலை மன்னா நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை தீர்க்க தரிசனமாக சொல்ல விரும்புகிறேன். அது என்ன வார்த்தைன்னு பார்க்கும்போது, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமேன் சோதரம். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த ஆசீர்வாதமான காலவெளியில தேவன் சொல்லியிருக்கிறார், இந்த காலம் என்ன நேரலாகிய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நாளைக்கு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. ஏன் பாச இன்னைக்கு செய்ய மாட்டாரா அப்படின்னு கேட்கலாம். இன்னைக்கும் செய்வார், நாளைக்கும் செய்வார். அல்லேலூயா. நான் சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை கண்டிப்பாக செய்வார். ஒரு வசனத்தை வாசிக்கிற காரணமாக கேளுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 3:5 சோத்ரம். நாளைக்கு கர்த்தர் உன் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அப்போ இந்த கந்த காலை மன்னா நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஒரு அற்புதம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு உயர்வு இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஒரு மேன்மை இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஒரு செழிப்பு இல்லாமல் இருக்கலாம். காலை மன்னா நேரலாகி பார்த்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அடிக்கு மேலே அடி விழுந்து கொண்டிருக்கலாம். ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒரு ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை வந்திருக்கிறது, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். ஏ ஆண்டவர் நாளைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார் சொன்னால், நாளைக்கு கர்த்தர் நடுவில் அற்புதம் செய்ய வேண்டும் சொன்னால், இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்னால உங்களை சரிப்படுத்த வேண்டும். உங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து அந்த பாவங்களை நீங்கள் விட்டுவிட்டால், பரிசுத்தமாக்கி கொண்டால், அவர் நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அதான் சொல்றார், இன்றைக்கு உங்களை பரிசுத்த பண்ணி கொள்ளுங்கள். இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணி கொண்டால் நாளைக்கு நான் கண்டிப்பாக அற்புதம் செய்வேன். நம்மகிட்ட குறை இல்லாத மனுஷங்க யாருமே கிடையாது. எல்லாருக்கிட்டையும் பலவீனம் இருக்கிறது, எல்லார்ட்டையும் குறைகள் இருக்கிறது. ஆனால் அற்புதமே நடக்கக்கூடாத அளவுக்கு ஒரு பலவீனம் இருக்கு அப்படின்னா, நீங்க என்ன செய்வதற்காக, ஆண்டு சமூகத்தில் தன்னை தாழ்த்தி நம்ம விட வேண்டிய காரியங்களை விட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்ய வேண்டும். நீதிமொழிகள் 28:13 சொல்லப்பட்டிருக்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். நம்முடையக்குள்ள இருக்க சில பாவங்கள், நம்முடைய ஆவில ஆத்மாவில் சில பாவங்கள் இருக்கலாம், சரீரத்தில் சில பாவங்கள் இருக்கலாம், நமக்குட கோபம் பெரிய பாவமாக இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் அறிக்கை செய்து நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா, கர்த்தர் நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார். இன்னைக்கு அற்புதம் நடக்கக்கூடாதபடிக்கு நம்முடைய காரியத்தில் சில பாவங்கள் இருக்கிறனால தான் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியல. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்குற நீங்கள் உங்களுடைய பலவீனங்களை, உடைய அறியாமைகளை நீங்கள் அறிக்கை செய்து விடுங்க. ஒருவேளை நம்ம சில பார்க்கும்போது எவ்வளோ பாவங்கள் இருக்கிறது, ஏதாவது ஒன்று நீங்கள் கோபப்படலாம். நீங்கள் அது ஒருவேளை ரொம்ப முன்கோபக்காரராக இருக்கலாம், எரிச்சப்படலாம். இப்படிலாம் சின்ன சின்ன பாவங்கள் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை கெடுத்துரும். நீ பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் வசனம் பாருங்கள், வாசிக்க பாருங்களேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம், 2 கொரிந்தியர் 7:1 சொல்லப்பட்டிருக்கிறது,
இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பசுத்தமாகுதலை தேவபயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். அதாவது இந்த மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரிக்கணும். மாம்சத்திலையும் அசுசி இருக்கு, ஆவியிலையும் அசுசி இருக்குது. அல்லேலூயா. இதை பூரா நீங்க நினைச்சு நம்ம நம்முடைய சிந்தையில சில பாவங்கள் இருக்கும், சரீரத்தில் சில பாவங்கள் இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய சரீரத்தில் என்னென்ன தவறுகள் என்கிட்ட இருக்குங்கிறது எனக்கு தெரியும், உங்கள்கிட்ட உள்ள குறைபாடுகள் உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் தேவ சமூகத்தில் பயத்தோடு நடுக்கத்தோடும் அறிக்கை செய்து விட்டு விட்டால் ஆண்டவர் நாளைக்கு அற்புதம் செய்வார். எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் நடக்காமல் இருக்கிறதோ, எந்தெந்த விஷயத்தில் இன்னும் நன்மைகளை பெற முடியலோ, ஒருவேளை நம்மளால் பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க, நம்மளால் குடும்பங்கள் பாதிக்கப்படும், நம்ம செய்கிற ஒரு தவறுனால முழு சபையும் பாதிக்கப்படும், முழு குடும்பமும் பாதிக்கப்படும், முழு வேலை ஸ்தலமும் பாதிக்கப்படும். ஆகையினால நம்மகிட்ட இருக்கிற சில பலவீனங்களை அப்பாவுடைய சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டு விட்டால் அவர் நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மையாக வைப்பார். இதுதான் உண்மை. அல்லேலூயா. நம்ம ஏகப்பட்ட தவறை செஞ்சுக்கிட்டு, ஏகப்பட்ட பாவத்தை செஞ்சுக்கிட்டு, உங்கள் மேலே எனக்கு கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம், கோப, பகை, சண்டை இதெல்லாம் இருத்த வச்சுக்கிட்டு ஆண்டவரை என்னை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க அப்படின்னா அவர் ஆசீர்வதிக்க முடியாது. இவைகளை எல்லாம் உங்களை விட்டு தூரப்படுத்தணும். மாம்சத்தில் மாம்சத்தின் கிரியலாகிய இவைகளை எல்லாம் உங்கள் இருதயத்தை விட்டு தூரப்படுத்தணும். பிறருக்கு உங்களுக்கு வேற ஒருத்தர் மேல சில குறைபாடுகள் இருந்தாலே, கோபம் இருந்தாலே, எரிச்சல் இருந்தாலே, வன்மை இருந்தாலே, இப்படி இருந்தாலே ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது. அதான் சொல்றாரு. நீங்க என்ன சொல்லுங்க, அதில் நீங்க மாம்சம், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க தம்மை சுத்திகரித்து கொண்டு சுத்திகரிக்கணுங்க. அதான் சொல்றாரு, இன்றைக்கு உங்களை பசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதங்களை செய்வேன். அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற பலவீனங்களை, பாவங்களை, தவறுகளை, விட முடியாத பாவங்களாக இருக்கும். நம்ம இந்த காலையில் முன்னாள் செய்தி கேட்போம், சபைக்கு போவோம், ஆனால் நம்மளுக்கு ஏதாவது பாவம் நம்மகிட்ட இருக்கும். அந்த பாவத்தை இன்னைக்கு அறிக்கை செய்து விட்டுட்டீங்க அப்படின்னா சரி, நாளைக்கும் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். சம்பந்தம் தானே, உங்களுக்கு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பாவத்தை பூரா கத்துறிட்டு அறிக்கை செஞ்சு விட்டுருங்க. யார் மேலேயாவது உங்களுக்கு கோபம் இருக்குன்னா மன்னிப்பு கேட்டுருங்க. யார் மேலேயாவது உங்களுக்கு கசப்பு இருக்குன்னா அந்த கசப்பை எடுத்து போட்டுருங்க. யார் மேலேயாவது உங்களுக்கு வைராக்கியம் இருக்குன்னா அந்த வைராக்கியத்தை எடுத்து போட்டுருங்க. யார் மேலேயாவது உங்களுக்கு எரிச்சல் இருக்குன்னா அதை மன்னிச்சு விட்டுருங்க. யாராவது உங்களுக்கு சத்ருவாக இருப்பாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் மன்னித்து அவங்கள நேசிங்க. ஆண்டவர் நாளைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். இவ்வளவு சரக்குகளை உள்ளத்தில் வச்சுக்கிட்டு ஆண்டவரே எனக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கலையே அப்படின்னு சொன்னால் அவர் ஆசீர்வதிக்க முடியாது. அதனால் அன்பாய் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை வந்து இருக்கிறது, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், கர்த்தர் நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். நீங்கள் இதை அறிக்கை பண்ணி விட்டுருங்க, சுத்தமாக இருங்க. அவன் நாளைக்கு விடிஞ்ச விடுறதுக்கு முன்னால், நாளைக்கு காலம் என்ன செய்து கேட்கறதுக்கு முன்னால் அவர் உங்களுக்கு அற்புதம் செஞ்சிருவார். ஏ அப்பா எவ்வளவு நன்மை தெரியுமா, ஏங்க நீங்கள் படுற கோபம் என்னது சாதிக்க முடியும், வைராக்கியம், அடுத்தவங்க மேலே வைராக்கியம், நான் செத்தாலும் சாவேன் அவன்கிட்ட பேச மாட்டேன், அவன் வீட்டை மிதிக்க மாட்டேன், அது என்ன வைராக்கியம் உங்களுக்கு? இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆண்டவரை நான் ஆசீர்வதிங்க உயர்த்துங்க, என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை துணியை கொண்டு வாங்கன்னா எப்படி கொண்டு வருவார் அவர் கொண்டு வர முடியாது. அதனால ஆண்டவருக்கும் நீங்களும் உண்மையாக இருக்கும், ஆண்டவருக்கும் நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள். உன் மனசில் எந்த கள்ளம் கபடம் இல்லாமல் சுத்தமாக இருக்கட்டும். அதான் ஆண்டவர் சொன்னார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். உங்கள் இருதயத்தில் எந்த அசுத்தம் இல்லாமல் சுத்தமாக இருக்கட்டும், நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஜெபமா. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் அற்புதங்களே நடக்கலப்பா. ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஆண்டவரே நாளைக்கு கர்த்தர் நடுவரே அற்புதங்களை செய்வான்னு சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் அதற்கு முன்னால் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா அசுசியான காரியத்தையும் நாங்கள் அறிக்கை செய்து விட்டுவிட
ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இங்கே பாவங்கள் எல்லாம் அறிக்கை செஞ்சு விட்டுறதுக்கு ஆண்டவரே எங்களுக்கு இன்றைக்கி ஒரு நாளை கொடுத்துருக்கீங்க. இந்த நாளில் எங்கள் பாவத்தில் அறிக்கை செஞ்சு விட்டுட்டு நாளைக்கு அற்புதங்களை காண எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் நல்ல பிதாவே. ஆண்டவர் நாளைக்கு அற்புதம் செய்வார்.